ஹலோ எவ்ரிவன், நான் உங்கள் விடியா வித்யா. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நம்மளுடைய ஐலாஷையும் ஐப்ரோவையும் எவ்வளோ டார்க் அப்புறமா டென்ஸ் அதிகமாக கொண்டு வரதுன்னு பற்றி பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா நிறையா பேர், ஏன் நானே கூட, ஐப்ரோஸ் வந்து இன்னும் கொஞ்சம் டார்க்காக இருந்தால் நல்லாயிருக்குமே, இல்லை ஐலாஷஸ் வந்து இன்னும் கொஞ்சம் டார்க்காக இருந்தால் நல்லாயிருக்குமே, இன்னும் கொஞ்சம் லாங்காக இருந்தால் நல்லாயிருக்குமே நானே யோசிப்பேன். அதே மாதிரி தான் எல்லாருமே. இந்த மாதிரி நம்ம திங்க் பண்ணும் போது நம்ம ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுறோன்னா, கெமிக்கல்ஸ் நிறைஞ்ச ப்ராடக்ட்ஸை தேடி நம்மளாக வாலண்டியராக போய் அப்ரோச் பண்ணி அதை வாங்கி யூஸ் பண்ணுறோம். ஸோ அப்படி இருக்கும்போது கெமிக்கல் எடுத்துக்கிறோம், அது போக டைம் வேஸ்ட்டு, அமௌண்ட்டும் வேஸ்ட்டு. ஸோ இது மூணுமே வேஸ்ட்டு. அது ஏன் நம்ம போய் தேவையில்லாமல் வாலண்டியராக போய் இந்த கெமிக்கல் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி இருக்கிற ஐப்ரோஸையும் கெடுத்துக்கிட்டு, இருக்கிற ஐலாஷஸையும் கெடுத்துக்கிட்டு, கண்ணுக்குள்ளேயும் அந்த ப்ராடக்ட் போய் ஐசைட் பாதிச்சு, இதெல்லாம் எதுக்கு நமக்காக? ஸோ நம்ம என்ன பண்ணுறோன்னா, டோட்டலாக நேச்சுரல் பேஸ்டாக எப்படி நம்மளோட ஐலாஷையும் ஐப்ரோவையும் டென்ஸ் அண்டு திக் அஸ் வெல் அஸ் லாங்காக கொண்டு வரதுன்னு பற்றி பார்ப்போம். இப்போ நிறைய பேர் கேஸ்டர் ஆயில், அதாவது ஆமணக்கு எண்ணெய்னும் சொல்லுவாங்க, விளக்கெண்ணெய்னும் சொல்லுவாங்க, அந்த ஆயில் வந்து இப்போ ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணோம்னா பிம்பிள்ஸ் வரும், இல்லாட்டி ஹீட் பாயில்ஸ் மாதிரி வரும். அது எதுக்காக வருதுன்னா, அந்த கேஸ்டர் ஆயிலோடைய டென்சிட்டி அதிகமாக இருக்கும் மற்ற ஆயில் விட. இப்போ நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய், இந்த மாதிரி மற்ற எண்ணெயோடு நீங்கள் கம்பேர் பண்ணும்போது விளக்கெண்ணெயோடைய டென்சிட்டி வந்து, அதாவது அடர்த்தி வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும். அதை நம்ம எப்போ ஃபேஸில் அப்ளை பண்ணுறோமோ நம்மளோட ஃபேஸோட போர்ஸ் எல்லாம் வந்து டோட்டலாக அப்படியே ஜாம் ஆகி க்ளோஸ் ஆகிரும். அது க்ளோஸ் ஆனதுக்கப்புறமா அதனால் ஸ்வெட்டும் ஆக முடியாது, அதே சமயம் ப்ரீத் பண்ண முடியாது. ஸோ என்ன ஆகுதுன்னா, அந்த டஸ்ட்டு அப்புறம் அந்த ஹீட்டு இதெல்லாம் அப்படியே அந்த போர்ஸ்க்குள்ளேயே தங்கி தங்கி ஒரு ரெண்டு மூணு நாளுக்குள்ளேயே அதை வந்து அப்படியே ஒரு வெக்க மாதிரி நமக்கு ஃபார்ம் ஆயிரும். ஸோ அது வெக்கையை நம்ம வந்து பிரேக் பண்ணும்போது இல்லாட்டி போக் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, நமக்கு தழும்பு மாதிரி ஆயிடுது. இதனால தான் நம்ம வந்துட்டு ஃபேஸ்க்கு நம்ம விளக்கெண்ணெய் அப்ளை பண்ண மாட்டோம். பட் இதுவே நம்ம ஐலாஷ், அதாவது இமை கண்ணுமைக்கும் ஐப்ரோஸ்க்கும் நம்ம அப்ளை பண்ணோன்னா அதோட அடர்த்தி வந்து என்ன ஆகும்னா, அப்படியே நம்மளோட ஹேரில் ரியாக்ட் ஆகும். இப்போ நம்ம தலைமுடிக்கும் நம்ம ஆயில் அப்ளை பண்ணலாம், ஏன்னா நம்மளோட ஹேர் வந்து இன்னும் டார்க்காக இருக்கும், அதாவது பிளாக் அதிகமாக இருக்கும், அதே சமயம் டென்சிட்டி இன்க்ரீஸ் ஆகும். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட ஹேர் பார்க்கவே ஷைனிங்காக இருக்கும். இப்போ நம்ம ஐப்ரோஸ்லேயும் ஐலாஷ்லேயும் யூஸ் பண்ணும்போது அதே தான், ஐப்ரோஸ் நல்லா டென்சிட்டியாக வரும், லாங்காக இருக்கும், க்ரோத் ஆகும். இந்த ட்ரை பண்ணி பார்த்துட்டு எல்லோரும் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.